அதிமுக தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கான குழு இன்றைக்கி அமைச்சிருக்காங்க. அப்புறம் கூட்டணி பேசுவதற்கான குழுவும் அமைச்சிருக்காங்க. அதிமுகவோட தேர்தல் தேர்தல் வரும் அதிமுக தேர்மானு கேக்குறீங்களா? அதிமுக தேர போகாத தேராத கட்சி அதோட போய் நாங்க போய் அதோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க துரோக சக்திங்கிறதுனாலதான் அதை விட்டு பிரிஞ்சே நாங்க வந்து வெகு தூரம் பயணித்து வந்துவிட்டோம். அதிமுகங்கிற கட்சி புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த கட்சியில் வீட்டெடுக்கிறதுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்றத்தாகவே நடந்தா இந்தியா ஃபுல்லாக சுற்றி போய் நம்ம பல மொழியில் பேசிட்டு வர்றதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக அவங்களுடைய உண்மை நிலைமை மற்ற கட்சிகளுக்கு தெரிஞ்சிருங்கிற பயத்தினால அதை தேர்தல் தள்ளி போடுறதுக்கு ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு அதுதான் உண்மை. தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அரவக்குறிச்சி உட்பட 20 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பாராளுமன்ற பொதுத்தேர்தலிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறப் போகிறோம். அப்பொழுதுதான் உண்மையான அம்மாவின் ஆத்மா சக்தி, அம்மா என்கிற அந்த அற்புத சக்தி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தில் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வீர்கள். ஆமாங்க, உண்மைதான், தமிழ்ல தானே சொல்றேனா. தேர்தலை கட்டு பயப்படுறாங்க, காரணம் என்ன? நான் சொந்த மொழி, நம்ம மொழியில தான் பேசுறேன். அமமுக நாங்கள் தேர்தல் வந்ததும் தஞ்சாவூரில் போய் உட்காந்து வேட்பாளர் வச்சு எல்லாம் தொகுதியில் தேர்தல் வேலைக்கு தயாராகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் டெல்லி ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் லாயர்ஸை வச்சு தேர்தலை தள்ளி போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பயந்தான காரணம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்புறம் எதுக்காக பயப்படுறாங்க சொல்லுங்கள் நீங்கள். அதிமுகங்கிறது ஒரு மூழ்கி கொண்டு இருக்கின்ற கப்பல். அது வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான்
அது வெறும் ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. அதோட உயிர், ரத்தம், சதை, நரம்புமான தொண்டர்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டுருக்காங்க. பலன் கருதி எஞ்சி இருக்கிற சில தொண்டர்களும் யாகம் வந்தவரை காப்பாற்றுமா அப்படிங்க அதுக்கப்புறம் திருவாரூர் போட்டு திமுக நீங்க பப்ளிசிட்டி கொடுத்தா உங்களுக்கு